ஏலியன்கள் பூமிக்கு வருவார்களா? 2022 இந்தியாவில் என்னென்ன நடக்கும்? பாபா வாங்காவின் அதிர்ச்சி தரக்கூடிய கணிப்புகள். 2022 எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் என்னென்ன நிகழ்வுகள் முக்கியமாக நடைபெறும் என்பது குறித்து பாபா வாங்கா வெளியிட்ட கணிப்புகள் குறித்து தற்பொழுது அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர் பாபா வாங்கா. 1911 பிறந்த பாபா வாங்கா தன்னுடைய 12 வயதில் இயற்கை பேரிடரில் சிக்கிய பொழுது தன்னுடைய கண் பார்வையை முற்றிலுமாக இழந்தார். இதற்கு பிறகுதான் அவருக்கு எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய சக்தி கிடைத்ததாக நம்பப்படுகிறது. உலகின் பல்வேறு மூளை முடுக்குகளிலிருந்தும் அவரிடம் சென்று தங்களின் எதிர்காலம் குறித்த தகவல்களை பெற்றுச் செல்வார்கள் பலரும். அப்படி ஒரு முறை தன்னை பார்க்க வந்திருந்த பாடகியிடம் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்த பாபா வாங்கா சிறிது நேரம் கழித்து, நீ கிளம்பிச் செல், 3 பின் முடிந்தால் நீ இங்கு வா, ஆனால் நீ இங்கு வரமாட்டாய் என்று அவர் தெரிவித்தார். அந்த பாடகி அடுத்த 2 சாலை விபத்தில் தன்னுடைய சகோதரியுடன் பலியாகினார். 2004 சுனாமி பாதிப்பு, சோவியத் யூனியன் 2 பிரிந்தது, ரஷ்யா அணுவலை விபத்து, சோவியத் யூனியனின் 2 தலைவர் ஜோசப் ஸ்டாலினின் துல்லியமான மரண தேதி, செப்டம்பர் 11 தாக்குதல், 45 அமெரிக்க அதிபர், விளையாட்டு தொடர்களின் முடிவுகள் போன்ற பலவற்றையும் அவர் கடந்த காலங்களில் துல்லியமாக கணித்திருக்கிறார். இதுவரையிலும் அவர் கணித்தவைகள் 85% வரையிலும் துல்லியமாக நடந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. 5079 இந்த உலகம் முற்றிலுமாக அழிந்துவிடும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். பாபா வாங்கா கடந்த 1996 தன்னுடைய 84 வயதில் மரணமடைந்தார். அவருடைய இறப்பையும் அவர் கணித்து வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் உலக நாடுகளில் என்னவெல்லாம் நடைபெறும் என்பது குறித்தும் இவர் ஏற்கனவே கணித்து வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிட வேண்டிய ஒன்று. 2021 கொரோனாவின் தாக்கத்தினால் பலருக்கு சிக்கலாக நகர்ந்திருக்கும் நிலையில் 2022 இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் என்னவெல்லாம் நடக்கும் என்பது குறித்து பாபா வாங்கா வெளியிட்டிருக்கக்கூடிய கணிப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். 1. பூகம்பம், சுனாமி. பாபா வாங்காவை பொறுத்தவரையிலும் 2022 அதிகளவில் பூகம்பங்களும் சுனாமிகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய நாடுகள் பலவும் வெள்ளத்தால் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்படவிருக்கும் சுனாமியால் இந்தியா மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கும். 2. சைபீரிய வைரஸ். மிக மோசமான வைரஸ் ஒன்றை சைபீரியாவில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பார்கள். புவி வெப்பமடைதலின் பேரழிவு விளைவு காரணமாக வைரஸ் விரைவாக கட்டுப்பாட்டை மீறும். 3. இந்தியாவில் வெட்டுக்கிளி தாக்குதல். இந்த ஆண்டு இந்தியாவில் வெப்பநிலையானது 50 தொடும். மேலும் இந்தியாவில் கடுமையான வெட்டுக்கிளி தாக்குதல் ஏற்பட்டு அதன் மூலம் உணவு தானிய பேரழிவும் ஏற்படும். 4. ஏலியன் தாக்குதல். வேற்றுக்கிரகவாசிகளான ஏலியன்கள் பூமியில் உயிர்களின் வாழ்க்கை குறித்து அறிய ஓமுவாமுவா எனும் செயற்கைக்கோளை பூமிக்கு அனுப்பி வைப்பார்கள். இந்த செயற்கைக்கோள் மனிதர்களை சிறைபிடித்துச் செல்லும். 2130 வாக்கில் ஏலியன்களின் உதவியோடு நீருக்கடியில் எப்படி வாழ்வது என்பதை மனிதர்கள் கற்றறிவார்கள். 5. தண்ணீர் பஞ்சம். உலக நாடுகளின் முக்கிய கடற்கரையை ஒட்டிய நகரங்கள் தண்ணீரில் மூழ்கும். 6. விர்ச்சுவல் ரியாலிட்டி. மொபைல் போன்கள் போன்ற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்களில் மனிதர்கள் அதிக நேரத்தை செலவிடுவார்கள். அதிக நேரம் ஆன்லைனில் செலவிடுவதால் உண்மையான உலகத்திற்கும் உண்மையற்ற உலகத்திற்கும் வித்தியாசம் இருப்பதை உணராமல் மனிதர்கள் குழம்பி தவிப்பார்கள். ஆக மொத்த உலக மனிதர்களுக்கும் மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கிறது என்றே சொல்லியிருக்கிறார் இந்த பாபா வாங்கா. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றியும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.